வணக்கம். சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மதிய சமையல் என்ன செய்ய போகிறோம் பார்த்தோம்னாங்க, கொங்கு நாட்டு ஸ்பெஷல் பாரம்பரியமான துவரம்பருப்பு கடையிலும் பருப்பு ரசமும் அதற்கு ஏற்ற மாதிரி காரசாரமான கத்திரிக்காய் பொரியல் முட்டைகோஸ் பொரியல் தாங்க செய்ய போகிறோம். ஒரு டம்ளர் அரிசி இது மத்தியானத்துக்கு மட்டும்தான் செய்ய போகிறோம். அதனால் இது வந்து நல்லா கழுவி ஒரு 30 நிமிஷம் பக்கம் ஊற வச்சுக்கலாம் சாப்பாட்டுக்கு. 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் பருப்பு கடையிலும் பருப்பு ரசத்துக்கு 2 தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய் மசாலா பொரியல் முட்டைகோஸ் பொரியல் அரிசி நல்லா கழுவி ஒரு 20 to 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ துவரம்பருப்பு தக்காளியை சேர்த்து நல்லா கழுவி குக்கரில் 3 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு தக்காளி கழுவியாச்சு, வேக வைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். குக்கரில் 3 விசில் வரட்டும். ரசத்துக்கு கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கலாங்க. கத்திரிக்காய் கருக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணியில் நறுக்கி போட்டுக்கிட்டால் சரியாக இருக்கும். நான் நீல நீளமாக நறுக்கி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன சின்னதாகவும் நறுக்கியும் சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேங்க. கத்திரிக்காய் பொரியலுக்கு தாளிச்சு விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். தாளிக்காக 10-15 சின்ன வெங்காயம் உரித்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்துக்கு பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை ஒரு 5-6 பூண்டுப்பல் 1-2 தட்டி வச்சுக்கிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. வெங்காயம் பூண்டுப்பல் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் பூண்டுப்பல் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காவை நல்லா எண்ணெயில் வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் பக்கம் வதக்கினதுக்கப்புறம் சாம்பார் பொடி போட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கத்திரிக்காவை நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் பக்கம் சேர்த்துக்கிட்டால் போதும். 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கணும். ஒரு 50 ml தண்ணி ஊற்றிக்கிட்டாலே போதுங்க. காய் வேகாத பட்சத்துக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கலாம். அரிசி 20 நிமிஷம் பக்கம் நல்லா ஊறிடுச்சு. தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துட்டேங்க. இப்போ சாப்பாடு வச்சுக்கலாம். நான் இப்போ எடுத்துருக்கிற அரிசிக்குங்க 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டால் சரியாக இருக்கும். குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். முட்டைகோஸ் பொரியலுக்கு நறுக்கிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இறக்கி வச்சுட்டு முட்டைகோஸ் பொரியலுக்கு தாளிச்சு விட்டுக்கலாம். முட்டைகோஸ் பொரியல் தாளிக்க 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கங்க. எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிக்கிறது கூடவே கொஞ்சம் உளுந்து, இது கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஓரளவுக்கு வறுபடட்டும். இது கூட பொரியலுக்கு தாளிக்க வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 7-8 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டு 6-2 பச்சை மிளகாய் எடுத்துட்டு அவங்க காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு தாங்க நான் முட்டைகோஸ் எடுத்துருக்கேன். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சுங்க. முட்டைகோஸ் சேர்த்துக்கலாம். சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, வேகிறதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பருப்புக்கு ரசத்துக்கு தாளிச்சு விட்டுடலாம். ரசத்துக்கு உண்டான தக்காளியை எடுத்து மசிச்சு வச்சிடலாம். இப்போ தக்காளி நல்லா மசிச்சு விட்டாச்சுங்க. தேவையான அளவுக்கு பருப்பு தண்ணி ரசத்துக்கு எடுத்துக்கலாம். ரசத்துக்கு போக கொஞ்சம் பருப்பு கடையிலுக்கு பருப்பு தண்ணி எடுத்து வச்சிடுறேன். ரசத்துக்கு கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு கடையிலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். முட்டைகோஸ் பொரியல் தயாராகிடுச்சுங்க. விருப்பப்படுறவங்க தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கல. பருப்பு கடையிலுக்கு தாளிச்சு விட்டுடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிக்கட்டும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 பொடிச்ச 1 டீஸ்பூன் பக்கம் உருண்டை மல்லி அதாவது தனியா, இதையும் சேர்த்துக்கலாம்.
இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டுப்பல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்திருக்கேன். அஞ்சு பூண்டுப்பல் ஒன்னா ரெண்டா தட்டி சேர்த்திருக்கேங்க. சின்ன வெங்காயம் வந்து பத்து பல் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேன். இப்போ பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டுப்பல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு நாட்டு தக்காளி எடுத்துருக்கேங்க. நல்லா பழுத்த கனிஞ்ச பழமாக எடுத்துக்கணும். இது கூடவே கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ பருப்பு கடையிலுக்கு எல்லா பொருளுமே நல்லா வதக்கியாச்சுங்க. பருப்பில் சேர்த்து நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். கீழே உட்காந்து கூட கடைஞ்சிக்கலாங்க. நான் உங்களுக்கு வேண்டி நின்று கடைஞ்சு காட்டுறேன். இப்போ பருப்புக்குன்னு எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பருப்பு மத்தில் கடைஞ்சாச்சு. இப்போ பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு செய்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு தாளிச்சு விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். சிறிதளவு கடுகு, கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிக்குதுங்க. இது கூடவே கருவேப்பிலை ரெண்டு வரமிளகாய் ஒன்றா ரெண்டாக தட்டி வச்சுருக்கிறேன். நாலு பல் பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு தாளிச்சு விட்டாச்சுங்க. எடுத்து வச்சிருக்கிற பருப்பு தண்ணி புளித்தண்ணியெல்லாம் கலந்து வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி நல்லா நுரகட்டி பொங்கி வரும்போது இறக்கி வச்சுக்கணுங்க. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இது கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நுரக்கட்டி பொங்கி வருதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்திடலாம். இப்போ மதியத்துக்கு உண்டான உணவு தயார் செய்துட்டேங்க. சாப்பாடு துவரம்பருப்பு கடையல், பருப்பு ரசம், கத்திரிக்காய் பொரியல், முட்டைகோஸ் பொரியல். இப்போ சூப்பராக சுவையான அருமையான மத்திய சமையல் செய்து முடிச்சுட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.